வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம சாய்பாபாவோட ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்து அந்த செய்தி வந்து சீரடி கிராமத்தில் வாழ்ந்த மக்களை வந்து ஒரு பெரும் வியப்பில் தான் ஆழ்த்தியது. அதிகாலையிலே வந்து சீரடி பாபா வசிக்கும் மசூதிக்கு சென்ற யாரோ வந்து ஒரு பெண் தான் முதன் முறையில் வந்து அந்த வித்தியான காட்சியை வந்து கண்டிட்டுருக்காங்க. உடனே வந்து ஓடோடி வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரரிடம் வந்து சொல்கிறாங்க. விருப்பான செய்தி வந்து பரவி விட்டது. எல்லோரும் வந்து அவசரமாக வந்து பாபாவால் மசூதியை நோக்கி வந்து ஓடுறாங்க. பலருக்கும் வந்து வேகமாக வந்து ஓட முடியாத ஒரு நிலை வந்து ஏற்படுது. ஏன்னா வந்து காலராவால் வந்து அவர்கள் உடல்நிலை வந்து ரொம்ப தளர்ந்திருந்தது. சில நாட்களாகவே வந்து அந்த காலரா வந்து அந்த கிராமத்தில் வந்து வேகமாக பரவி கொண்டு இருந்தது. அப்போ வந்து அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, ஆண்டவா, இதுக்காண்டி வந்து இந்த காலராவுக்கு மக்களை வந்து காப்பாற்றும் ஒரு மருத்துவ வழிமுறைகள் வந்து பிரபலமாக்கவில்லையே. சீரடி மக்கள் வந்து தங்கள் கிராமத்தில் வாழும் பாபாவை வந்து சரணடைந்து வந்து வாழ்ந்தாங்க. தெய்வ சக்தி வந்து இந்த மண்ணில் வந்து பாபா என்ற மனித உடலில் தான் வந்து இறங்கி பல திருவிடையாளர்களை வந்து புரிந்து வருகிறதுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து உணர்ந்தாங்க. நேற்றிரவு வந்து இந்த ஏராளமான பேர் வந்து வசிக்கும் வந்து மசூதிக்கு சென்று தங்களை வந்து இந்த காலராவிலிருந்து வந்து காப்பாற்றுமாறு வந்து பிரார்த்தனையும் வந்து செய்கிறாங்க. பிறவி பிணி இருந்தே மக்களை காப்பாற்றக்கூடியவர் வந்து உடல் பிணியிலிருந்து வந்து காப்பாற்ற மாட்டாரான்னு சொல்லிட்டு பாபா தெய்வீக முருகலோடு வந்து பேசினாங்க. நீங்கள் எல்லாம் வந்து என் குழந்தைகள் இல்லையா? உங்களை வந்து காப்பாற்றத்தானே வந்து இந்த உலகத்துக்கே நான் வந்திருக்கேன். படைத்தல், காத்தல், அழித்தல் என்று நான் செய்யும் முத்தொழில் வந்து காத்தல் தொழிலே நான் நிகழ்த்துவதற்கான காலம் அல்லவாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. குழந்தைகளே, தீய சக்திகள் தான் உலகில் நோயை வந்து பரப்புகின்றன. நோய்க்கு மருந்து சாப்பிட்டால் வந்து மட்டும் போதாது. கிளைகளை வெட்டினாலும் மரம் மீண்டும் வந்து வளரும். மரத்தை வந்து அழிக்க மரத்தின் வேரை வந்து நம்ம அழிக்கணும். நீங்கள் வந்து நோய்க்கு உங்களால் இயன்ற மருந்து சாப்பிடுங்கள். அது கிளையை வெட்டும் வேலை. ஆனால் நோயை வந்து உண்டு பண்ணும் பகை சக்தி என்ற மரத்தின் வேரை அல்லவா வந்து வெட்ட வேண்டும் அல்லவா? அந்த செயலை வந்து நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் மனதில் உள்ள காமம், குரோதம் இந்த மாதிரி வந்து பகை சக்திகளை வந்து நீங்கள் வெட்டி சாய்த்து விட்டால் உடல் பிணி மட்டுமல்ல பிறவி பிணியை வந்து குணமாக்கிவிடும். அமிர்த துடிகள் போல் பாபா பேசிய பேச்சை கேட்டு வந்து மக்கள் நிம்மதியோடு வந்து வீட்டுக்கு திரும்பினாங்க. இதெல்லாம் வந்து நேற்றின் கதை. ஆனால் வந்து இந்த அதிகாலை பாபாவை பற்றி விந்தையான அந்த செய்தியை கண்டு வந்திருக்கிறாள் அவரை காலையில் வந்து தரிசித்த பெண்மணி. அடியவர் கூட்டம் பாபா முன் குழுமியது. அவர் மாறவைக்கும் கல் இயந்திரத்தின் முன்னால் வந்து கால் நீற்றி வந்து அமர்ந்திருந்தார். பக்கத்து முரத்தில் வந்து கோதுமை வந்து குவிக்கப்பட்டிருந்தது. அவர் ஒரு சாக்கை தரையில் வந்து விரித்து அதன் மேல் வந்து திருக்கை வந்து வைத்திருந்தார். இந்த இயந்திரம் வந்து இந்த சாக்கு இந்த கோதுமை எல்லாம் எங்கிருந்து தான் வந்ததோ? அவர் காற்றிலிருந்து கூட எதையும் வந்து வரவைக்கும் ஆற்றல் உள்ளவர் அல்லவா? தன் நீண்ட அங்கியின் கைப்புறத்தை வந்து மடித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோதுமையை வந்து எடுத்து திருக்கையின் மேலிருந்து குழியில் வந்து போட்டார் பாபா. பின் வந்து அந்த கோதுமையை வந்து மாவாக வந்து அரைக்கலானார். அரைக்கப்பட்ட மாவு வந்து வழிந்தி கீழே கொட்ட தொடங்கியது. பாபாவின் முகத்தின் வந்து சீற்றம் வந்து அவர் அழுத்தி அழுத்தி திருக்கையின் மர கைப்பிடியை வந்து பிடித்து சுற்றி கொண்டே வந்து அந்த கோதுமையோடு வந்து பேச தொடங்கினார். உடனே வந்து ஓடுன்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்தை விட்டு வந்து ஓடி போய்விடு. என் குழந்தையார் துன்புறுத்துகிறார். என்ன தைரியம் உனக்கு? இவர்கள் வந்து பக்கம் நீ கையை வந்து நீட்டினால் நீ தான் வந்து அறைப்பட்டு சாக வேண்டும். புரிகிறதா? இப்போது வந்து மன்னிப்பு கேட்டு என்ன செய்வது? முதலிலே வந்து அல்லவா உனக்கு புத்தி வந்திருக்க வேண்டும். இந்த எல்லைக்குள் நீ வரக்கூடாது. சத்தியம் செய்து கொடு, ஓடையும் போய்விடு. பாபா இப்படி ஏதோ வந்து சொன்னவாரே வந்து அந்த இயந்திரத்தின் கைப்பிடியை வந்து பிடித்து வந்து சுற்றி கொண்டிருந்தார். அழைக்கப்பட்டு வந்த அந்த கோதுமை மாவு வந்து சரசர வந்து கீழேயும் கொட்டியது. பாபா வந்து கைவலிக்க அந்த மாவரைவை வைந்து பார்த்து கூட்டத்திலிருந்து சில பெண்மணிகள் வந்து ஓடோடி வந்து வந்தாங்க. பாபா, இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்லையே, உங்களுக்கு கை வலிக்குமே, சற்று தள்ளி கொள்ளுங்கள், நாங்கள் வந்து அரைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. உடனே வந்து அவர்கள் வந்து அவங்களோட அன்பால் வந்து விளைந்து உரிமையோடு பாபாவின் கையை பிடித்து நகர்த்தி விட்டு திருக்கையின் மரப்பிடியை வந்து பிடித்து அரைக்கலானாங்க. பாபா வந்து சிரித்த வர்க்கே வந்து
அமைதியாக வந்து அமர்ந்தும் கொண்டார். பாபா வந்து சிரிக்காமல் வந்து என்ன செய்வார், அண்டா சரங்கல்களையும் வந்து படுத்து காத்து அளிக்கும் பரம்பொருளுக்கு மாவை அரைக்கும் போது கைவலிக்கும் என்று பதறுகிறார்களே இந்த பெண்கள். ஆனால் அந்த பெண்கள் தன்மேல் செலுத்திய பக்தி பாபாவின் மனதில் வந்து கல்கண்டாய் வந்து திகழ்த்தியது. பாபா அடியவர்களிலிருந்து பக்தியை மட்டும்தானே வந்து எதிர்பார்க்கிறார். எத்தனையோ அடியவர்கள் அவருக்கு என்னென்ன பொருட்களையும் காணிக்கையுமே கொண்டு வருகிறார்கள். அகில உலகையும் தன் பிரகாசத்தால் துலங்கச் செய்யும் சூரியனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து மாதிரி, அடே நான் கேட்பது உன் தீய குணங்களை, அதை கொண்டு வந்து என் காலடியில் போடு, தீ இனிய தீய நினைவுகளில் வந்து கூட அலமாட்டேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடு. பாபாவின் கண் பார்வை பக்தர்களை வந்து அதட்டுகிறது. எல்லா கோதுமையும் அரைப்பட்டதும் மாவை என்ன செய்ய வேண்டும் என பணிவோடு கேட்கிறார்கள் பெண்கள். மாவை நன்கு கூறாக பிரியுங்கள். சீரடி கிராமத்தின் நான்கு எல்லைகளிலும் இந்த மாவை வேலி போல் தூவி விட்டு வாருங்கள். உடனடியாக இதை செய்யுங்கள். வந்த கூட்டம் மொத்தமுமே நான்காக பிரிந்தது. அந்த மாவு பயபக்தியோடு கிராமத்தின் நான்கு எல்லைகளிலும் வந்து வேலி போல் தூவப்பட்டது. மறுகணம் வந்து அந்த காலரா அந்த எல்லையோடு தாண்டி வெளியேறி விட்டது. காலராவால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து மீண்டும் ஆரோக்கியம் அடைந்தார்கள். பாபாவின் பாதங்களில் பணிந்து கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார்கள். பாபா அரைத்தது கோதுமையை அல்ல, காலராவை வந்து தூண்டிய தீய சக்தியை. இப்படி சீரடி பாபா செய்த அற்புதங்கள் எத்தனையோ. பாபாவின் புனித திருச்சரமே அற்புதமானது. சுந்தரகாண்டம் போல் நாராயணியும் போல் சீரடி பாபாவின் சரித்திரமும் பாராயணம் செய்வதற்கு கூறியது அந்த சரித்திரத்தை படிக்கும் அனைவருக்கும் வந்து எல்லா மங்களத்தையும் தரக்கூடியது. கடவுளே வந்து மனித வழிவெடுத்து அந்த மகானின் புனித திருசரீதம். இனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.